சீக்கிய மதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் வாழ்ந்த குருநானக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது இப்போ சீக்கிய மதம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கால வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது அதை நோட் பண்ணிக்கோங்க பேரரசர் அவுரங்கசீப் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறையையும் மீறி சீக்கிய மதம் வலுவாக வளர்ச்சி அடைந்தது அதாவது அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத வெறியர் அப்படின்னு சொல்லலாம் முஸ்லீம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிப்பார் மற்ற மதத்தை அறவே வெறுத்தார் அவுரங்கசீப் சரிங்களா ஸோ இந்த அவுரங்கசீப் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறையை மீறி சீக்கிய மதம் வந்து பார்த்தீங்கன்னா வலுவா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது